மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எப்போது ஒரு மனிதனுக்கு ஏழு கிரகங்களும் சப்த கிரகங்களும் பனிரெண்டு வீடுகளும் ஆதிபத்திய காரக அமைப்புகளை எப்படி செய்யும் என்கின்ற அமைப்பு வலு புரிந்துவிட்டதோ அப்பொழுதுதான் ராகுவை பற்றிய புரிதல் வரும். சரி, ராகு என்பது என்ன? ஒரு பச்சோந்தி கிரகம், ஒரு நிழல் கிரகம். இந்த நிழல் எந்த வீட்டினில் அமர்கிறதோ அந்த வீட்டின் தன்மையை எடுத்துக்கொள்கிறது. மேஷ வீட்டில் அமர்கிறார், செவ்வாயை எந்த விதமான பலனையும் செய்ய விடாமல் தடுத்து விடுகிறார். செவ்வாய் தரக்கூடிய அவருடைய காரகத்துவம் அந்த மேஷ வீடு அந்த லக்னத்திற்கு எத்தனையாவது வீடு என்கின்ற ஆதிபத்தியம் இரண்டையும் அவரே தருகிறார். ராகு இப்போது சுபரோடு சேர்ந்தால் எப்படி, பாபரோடு சேர்ந்தால் எப்படி, சுபரோடும் பாபரோடும் சேர்ந்தால் எப்படி? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சுபரோடு செஞ்சால் நல்லது சொல்வார் செய்வார் அப்படின்றத நீங்கள் கண்ண மூடிட்டே சொல்லிடுவீங்க. பாபரோடு மட்டும் சேர்ந்தால் கெடுதல் செய்வார் அப்படிங்கிறதையும் கண்ணை திறந்துக்கிட்டு கூட சொல்லிடுவீங்க. சுபரோடும் பாபரோடும் சேர்ந்திருக்கின்ற நிலைகளில் ராகு எப்படிப்பட்ட தன்மைகளை செய்வார்? மேஷராக நல்லவர், லக்னத்தில் இருக்கிறார், முதலில் லக்னத்தை கெடுப்பார். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் அந்த இடத்தின் பலன்களை கெடுத்து செய்வார். எட்டாம் இடத்தில் இருக்கிறார், ஆயுளை கெடுப்பார். பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார், அந்த பனிரெண்டாம் பாவகத்தின் பலன்களை கண்டிப்பாக கெடுப்பார். அதன் பிறகு சுபத்துவ பாபத்துவம் என்கின்ற இந்த வகுப்பின் சுபர் பாபர் சேர்க்கை. இரண்டாவது, ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை கெடுப்பார் என்கின்றதன் அடிப்படையில், அந்த வீட்டை கெடுப்பார் என்பதன் அடிப்படையில் லக்னத்தில் இருந்தால் லக்னத்தை கெடுக்கப் போகிறார். லக்னத்தில் இருக்கிறது நல்லதில்லை. ஆனால் நான் அடுத்து இன்னொன்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதாவது பாவகம், பாவகாதிபதி காரகம். இப்போ லக்னத்தை ராகு கெடுத்து விட்டார், லக்னாதிபதி எங்கே இருக்கிறார்? தேறுகிறாரா தேறவில்லையா? 30% 120 40% 40 மார்க் கெட்டுவிட்டது லக்னத்தில். அப்படியே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், பரவாயில்லை. லக்னாதிபதி கெட்டதன் நல்ல யோகக்காரங்களை பாருங்க, யாருக்காவது லக்னத்தில் ராகு இருக்கா? இருக்கவே இருக்காது. லக்னத்தில் ராகுன்றது என்ன? ராகு என்பது ஒரு இருள், ஒரு நிழல், ஒரு சாயா கிரகம். அப்போ நம்ம மேலே ஒளி தான் படியணும், ஒளி தான் விழணும். நம்ம மேலே ஒளி விழுந்தா நம்ம வெளியில் தெரிவோம், நம்ம மேலே இருள் விழுந்தா நம்ம வெளியில் தெரிய மாட்டோம். ஆக சுபர்கள் யார்? இருவர் மட்டும். மூன்றாம் அவர் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர். யாரு? தனித்த புதன் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர். நான்காம் அவர் யார்? பௌர்ணமி சந்திரன், அவரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர். இந்த இடத்துல குருவோடும் சுக்கரனோடும் மட்டும் தொடர்பு கொண்ட ராகு எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல சுபர் சேர்க்கையின் காரணமாக நல்லதை செய்வார். என்னையா நல்லதை செய்வார்? அந்த வீட்டின் ஆதிபத்தியங்கள் வழியாக நன்மையை செய்வார். ஆறாம் இடத்தில் அவர் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் அவர் இருந்தாலும் சுபர்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் சீட்டிங் பண்ணியாவது காசு கொடுப்பார். எட்டாம் இடத்துல மாட்டிக்கவும் விட மாட்டார். சுபரோடு மட்டும் தொடர்பு கொண்டிருந்தால் அங்கே ஒரு சனி கலப்போ ஒரு செவ்வாயின் கலப்போ பாப கலப்புகள் வந்ததற்கு பிறகு அந்த வீட்டின் அதிபதியுடைய ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் எது முதல் இரண்டு ஆதிபத்தியம் இருக்கும் இல்லையா, சூரியனுக்கும் சந்திரனுக்கு மட்டும்தான் ஒரு ஆதிபத்தியம், மற்ற ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கிறது. ஆக ராகு எந்த வீட்டில் அமர்ந்தாரோ அதனுடைய அடிப்படையில் சுபர் பாபர் சேர்க்கை கலப்பு வந்து விடுகின்ற நிலைமையில் சுபர் வீட்டில் பாபரின் இணைவு, சுபர் வீட்டில் பாபரின் பார்வை, பாபர் வீட்டில் சுபரின் இணைவு, பாபர் வீட்டில் பாபரின் இணைவு பார்வை, இப்படி வந்துவிடுகிற நிலைமையில் அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியின் இரண்டு ஆதிபத்தியங்களில் ஏதாவது ஒன்றை முதல்ல செஞ்சு முதல்ல காசை நல்லா கொடுத்து ரெண்டாவது ஜெயிலுக்குள்ளே போவப்பார். பாபத்துவத்தோடு கலந்து சுபத்துவத்தோடு இருக்கும்போது இதனால தான் ராகுதிசையில் ஓகோன்னு இருக்கிறவங்க கடைசி மூணு பக்தியில் இதையும் நான் தான் எழுதினேன்.
ராகதிசை முதலில் மிகப்பெரிய யோகத்தை செய்வதாக இருந்தால் கடைசி மூன்று புக்திகளில் மாறுபாடான பலனை தரும். ஆக எந்த இடத்தில் சூப்பர் பாபர் சேர்க்கையை ராகுவை வைத்து கணிக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாபரின் பார்வை இணைவு சேர்க்கை மட்டும் பெற்றிருக்கக்கூடிய ராகு எந்த இடத்தில், நம்முடைய மூணு நூல்கள் சொல்லுகின்ற ஆமையிடம் எருதுசுரா நண்டுகண்ணி 3, 6, 10, 11 எந்த இடத்துல இருந்தாலும் கெடுதல் செய்யும். செவ்வாயின் வீட்டில் சனி, சனியின் வீட்டில் செவ்வாய், அமாவாசை சந்திரனுடைய பார்வை இணைவு, அது அப்படியே கிரகணம்னு வந்துடும். கூடுதலாக பாபத்துவம் பெற்ற புதனுடைய அமைப்பு எல்லாம் ஒட்டு மொத்தமாக ராகுவுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அவர் 3ல் இருந்தாலும் சரி, 6ல் இருந்தாலும் சரி, 11ல் இருந்தாலும் சரி, போட்டு அடித்து தாளித்து மிதித்து புளிஞ்சு துணியை தூக்கி போய் காயப்போட்டுருவார். 11ஆம் இடம் ராகுவிற்கு மிகப்பெரிய அமைப்பாக சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த வகுப்பின் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எங்கேயும் இந்த 3, 6, 11 மயங்கிடாதீங்கன்னு. ராகுவிற்கு பாபருடைய சேர்க்கை, பாபருடைய தொடர்பு, பாபருடைய பார்வை, பாபரின் வீட்டில் இருப்பு என பாபரின் தொடர்புகள் மட்டும் கிடைக்கின்ற நேரங்களில் அவர் ஒரு மனுஷனை ரோட்டில் தெரிய வைப்பார். அதில் இறக்கமே துளி கூட இறக்கம் காட்ட மாட்டார். ராகு என்பது ஒரு பிரம்மாண்டம்னு சொல்கிறதுலாம் சும்மா ஒரு ஜோடனை பண்ணுற வார்த்தை இப்படிலாம் கிடையாது. சுபர் வீட்டில் வலுவாக இருக்க வேண்டும். கலப்பு பலன்களை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் இருப்பார், சனியின் பார்வையை வாங்கியிருப்பார், கலப்பு பலன்கள். செவ்வாயின் வீட்டில் இருப்பார், அங்கே சூரியன் புதன் சனி இங்கே சேர்ந்திருக்கும் பொழுது லக்னத்தின் அடிப்படையில் இங்கே ராகு குரு இது போன்ற அமைப்புகளில் அவர் சீட்டிங் செய்து பொதுமக்களின் பணத்தை இது போன அமைப்புகளை ஏமாற்றி ராகுதிசையில் பணம் சம்பாதிப்பார்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல சூரியனை இங்கே போட்டிருக்கிறேன், புதனை இங்கே போட்டு விட்டேன், தனிப்புதன் இங்கே இருக்கிறார், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இங்கே லக்னத்தை பார்க்கிறார், அதாவது லக்னத்தின் லக்னம் ஒளிபொருந்தியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது என்னுடைய நோக்கம். இங்கே லக்னத்தில் சனி இல்லை, சூரியன் இல்லை, ஆனால் லக்னத்தில் தனிப்புதன் இருக்கிறார். லக்னத்தை பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புரட்டாசி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய சந்திரன் பார்க்கிறார். இங்கே லக்னாதிபதி சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். இந்த இடத்தில் அஸ்வினி 4ஆம் பாதத்தில் 43 வயதில் இவருக்கு ராகதிசை வருகிறது. பௌர்ணமி சந்திரன் லக்னத்தை பார்க்க, லக்னத்தில் தனிப்புதன் இருக்க, சூரியன் இங்கே விலக, பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் சுக்கிரன் இருக்க, ராகு 8ல் இருக்கிறார் 6ஆம் அதிபதியோடு, இவருக்கு என்ன நடக்கும்? 6, 8 மறுபடியும் இங்கே வந்துருச்சு. 8ஆம் அதிபதி பார்க்க 8ஆம் வீட்டில் இருக்க ராகு இருக்கிறார். பலன்கள் எப்படி மாறுதுன்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு. இது ஷேர் மார்க்கெட்டில் கோடி கோடியாக சம்பாதிப்பார். இந்த இடத்தில் ராகு பிரம்மாண்டத்தை செய்வார். வெளிநாடு சென்று பொருள்தடை வைப்பார். கரெக்ட். ஷேர் மார்க்கெட்டு இல்லைன்னா வெளிநாடு சென்று பொருள்தடை வைப்பார். ஏற்றுமதி இறக்குமதி இந்த இடத்துல தாங்க சுபத்துவம் பாபத்துவம் நிற்கிறது, சுபர்பாபர் சேர்க்கை நிற்கிறது. இந்த இடத்துல தான் பலன்கள் எப்படி மாறுகிறது என்பதை லக்னத்தின் வழியாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். இது ராகுதிசை 18 வருஷமும் யோகத்தை செய்யக்கூடிய இடம். லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், ராகதிசை கொட்டு கொட்டுன்னு கொட்டப்போகிறது. வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி என்ன அது, அது எப்படி ஐயா? சுபத்துவம் சனி செவ்வாய் வீடுகளில். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சனியும் செவ்வாயும் 6, 8 யாருக்கு வரும்ன்றதை பார்த்தோம். சரி, இதே சுபத்துவ அமைப்பு சனி செவ்வாயின் வீடுகளில் வரும் பொழுது கன்னி லக்னம், 8ஆம் அதிபதி செவ்வாய், அப்போ இங்கே ராகு இருக்கிறார், சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த இடம்தான். இந்த இடத்துல மறுபடியும் நான் கணிக்க சிக்கலான அமைப்போல கொண்டு வந்துடுவேன். சனி செவ்வாய் வீடுகளில் ராகுவோடு சுபர் பாவர், சனி செவ்வாய் வீடுகளில் ராகுவின் சுபத்துவம், இப்போ ராகு 8ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார்,
ஆனால் இந்த இடத்துல என்னென்னா ஒன்று மிஸ் ஆகும், கலப்பு பலன்கள் இங்கே தான் வரும். ஆறாம் அதிபதியுடைய பார்வையில் இருக்கிறார்னு வரணும், அல்லது செவ்வாயின் பார்வையும் சேர்த்து கொல்லப்புற இடம் தான். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சம், ராகு செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறார். இதுதாங்க கணிக்க சிக்கலான இடம். இந்த இடத்துலயே நான் லக்ன அதிபதியுடைய இதை கொண்டு வந்துடுவேன். புதன் இங்கே இருந்து, புதன் இங்கே இருந்து இரண்டு விதமான பலன்கள். இங்கே புதன் நீச்ச பங்கம், இங்கே புதன் நீச்சமே இல்லை. ராகு எட்டாவது வீட்டில் ஆறாவது அதிபதியின் பார்வையையும் பெற்றிருக்கிறார், எட்டாம் அதிபதியின் பார்வையையும் பெற்றிருக்கிறார், குரு சுக்கர தொடர்புகளை பெற்றிருக்கிறார். இந்த இடத்துல ராகு ஆயுளை கெடுப்பார். 120 வயதிலிருந்து அப்படியே சர்வ நிச்சயமாக, எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலே சுத்தமாக பூஜ்ஜியம்னு அர்த்தம், 60 வயசு ஆக்கிடுவார். ஆனால் அந்த 60 வயது ஆயுள் என்பது குரு சுக்கர தொடர்பால் மறுபடியும் தீர்க்க ஆயுளாக மாறுகிறது. இதில் இந்த 120 வயது 60 60 வயதில் இந்த புதன் நீச்சமாக இருக்கிறதுல இன்னும் 30 வயசு குறையும். ஆக இந்த இடத்துல ராகு சுக்கரன் இப்படி இருப்பது அற்பாயுள் அமைப்பு. ஆனால் அவரோடு சுக்கரன் சேர்ந்திருப்பதும், சனி செவ்வாய் எட்டாம் அதிபதி ஆட்சியாக உச்சமாக இருக்கிறார். ஆக இதனை அடுத்து இந்த இடத்தில் தான் நீங்கள் கவனமாக சில கணக்குகளை போட்டுக்கொள்ள வேண்டும். ராகு 8 120 வயது 60 ஆகிறது, லக்னாதிபதி நீச்சம் 30 ஆகிறது. ஆனால் குரு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் இந்த இடத்துல செவ்வாய் உச்சம், இயல்பான 70 வயது தன்மையை இவர் நிச்சயமாக அடைகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த இடத்துல ராகு ஆறாம் அதிபதியின் வீட்டில் எட்டாம் அதிபதியின் பார்வை, ஆறாம் அதிபதியின் பார்வை மற்றும் சுபர்களுடைய தொடர்பு. இந்த இடத்துல பாருங்க, ராகு என்ன பண்ணுவார் ஆறாம் இடத்தை, இது ஈஸியாகவே கணிச்சிருவீங்க, என்ன பண்ணுவார், கடன் நோய் வம்பு வழக்கு. ஆனால் ஜாதகர் சமாளிப்பார், கடனை கொடுப்பார், கடன் மூலமான வளர்ச்சிகளை கொடுப்பார். ஏனென்றால் சமாளிப்பார்னு சொன்னதுக்கு புதன் லக்னாதிபதி வலுத்திருக்கிறார் என்பது அர்த்தம். இந்த இடத்துல தான் ஆறாம் அதிபதியை விட லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கணிதத்தை இந்த இடத்துல நான் கொண்டு வந்துடுவேன். ஆக இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, எங்கே ஒரு பலனுக்கும் நான் அடிக்கடி லைவில் சொல்கிற மாதிரி கனெக்ட் ஆகிக்கிட்டே வரணும். எதில் கனெக்ட் ஆகணும், லக்னத்திற்கும் மற்ற பாவகங்களுக்கும், லக்னத்திற்கும் மற்ற பாவகங்களுக்கும். இந்த இடத்துல ராகு என்ன பண்ணுவார், சனியைப் போலவும் குருவைப் போலவும் செவ்வாயைப் போலவும் சுக்கிரனைப் போலவும் செயல்படுவார். இந்த நால்வரை போல செயல்படுவார். முதல் நிலையில் என்ன செயல்படுவார், சனியைப் போல செயல்படுவார். இந்த இடத்துல நோயையும் கொடுத்துருவார், நோயை கொடுத்து நோயை சமாளிக்க வைப்பார். சுகர் மாதிரியான இடங்கள்லாம், இந்த கேன்சர்னு இப்போ சொன்னாரே இந்த இடத்துல தாங்க. ஆனால் கேன்சர் உயிர்கொல்லி நோய் வராது, உயிர்கொல்லி நோய் வராது. உயிர்கொல்லி நோய் என்பது மிகுந்த பாபத்துவம். இந்த இடத்துல சுபத்துவம் இருக்கிறதுனால கேன்சர் போன்றவைகள் வராமல் நோயும் நோய் மாதிரியும் இருக்கின்ற சுகர் வரும். சுகர் வாழ்நாள் முழுக்க மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பிபி போன்ற நோய் போன்ற அமைப்புகள் இந்த ஆறாம் பாவகத்தில் வரும், கண்டிப்பாக வரும். எட்டாம் பாவகம் உயிர்கொல்லி நோயை குடிக்கும். அதனால தான் வந்து சுகர்னு ஒருத்தருங்க கேன்சர்னு ஒருத்தருங்க கொடுத்தாங்க, அந்த அமைப்பு இந்த ராகு இப்படித்தான் செய்வார். கடன் நோய் எதிர்ப்பு போன்றவைகளை கொடுப்பார். ஆனால் ஜாதகர் இந்த கடன் நோய் போன்றவைகளை எப்போது கொடுப்பார்,